இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுவையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் பேரணி மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் ஆளுநரிடம் புகார் தெரிவித்தவரை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் தடுப்பையும் மீறி ஆளுநரிடம் புகார் தெரிவித்ததால் அதிகாரிகள் கலக்கம் மின் கட்டண உயர்வை வாபஸ் பெறவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம் புதுவை காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தகவல் நிழற்குடை இன்றி காணப்படும் புதுவை கடலூர் சாலை ஆட்டுப்பட்டி பேருந்து நிறுத்தம் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் அவதி இனி விரிவான செய்திகள் புதுவையின் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி தலைமை செயலகம் நோக்கி இந்திய கூட்டணி கட்சிகள் பேரணியாக சென்று தடுப்பை மீறி சென்றதால் பதட்டம் ஏற்பட்டது புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி பெற்று மின் கட்டணம் உயர்த்தப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜூன் 16 முன் தேதியிட்டு அன்று முதல் புதுவையில் மின் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என புதுவை அரசின் மின்துறை அறிவித்தது இதற்கு புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மின் கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் என்பதால் மின் கட்டணத்தை அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் இந்நிலையில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் தனித்தனி போராட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த நிலையில் ஆகஸ்ட் 31 இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர் இதன்படி செப்டம்பர் 2 இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் சார்பில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காலை 9 முதல் போராட்டத்திற்காக அண்ணா சிலை அருகே இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்று கூடினர் அங்கிருந்து காலை 10:15 அளவில் பேரணியாக புறப்பட்டனர் பேரணிக்கு திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராஜாங்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன் கம்யூனிஸ்ட் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை வகித்தனர் மேலும் பேரணியானது அண்ணா சாலை நேரு வீதி வழியாக தலைமை செயலகத்தை நோக்கி சென்றது அப்போது காவல்துறையினர் அவர்களை நேரு வீதி கேன்டீன் வீதி சந்திப்பு அருகே பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர் அங்கு அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு கட்டத்தில் திடீரென பேரிகார்டுகளை தள்ளினர் மேலும் மறுபுறம் காவல்துறையினர் பேரிகார்டுகளை தள்ளிவிடாமல் தடுத்து நிறுத்தினர் இருப்பினும் போராட்டக்காரர்கள் அதிகமாக இருந்ததால் பேரிகார்டுகளை கீழே தள்ளி அந்த வழியாக முன்னேறினர் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவிலும் ஈடுபட்டனர் இதனையடுத்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்களை கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர் மேலும் பேரணியில் ஆர்ப்பாட்டத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி சம்பத் செந்தில்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி சிவகுமார் கந்தசாமி ஷாஜஹான் விஸ்வநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் அனந்தராமன் நீலகங்காதரன் பூமூர்த்தி காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி காங்கிரஸ் நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் அபிஷேகம் சேது செல்வம் தினேஷ் பொன்னையா கீதநாதன் மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமுதவன் மற்றும் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் உட்பட 1000 மேற்பட்டோர் பங்கேற்றனர் பேரணியால் நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அதோடு போராட்டத்தையொட்டி நகரப்பகுதி முழுவதும் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது பல்வேறு துறைகளில் தொடர் ஆய்வில் ஈடுபட்டு வரும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் பொதுமக்களில் ஒருவர் புகார் தெரிவித்த போது அதிகாரிகள் அவரை தடுத்த போது ஆளுநர் அவரை அழைத்து புகாரை முழுமையாக கேட்டறிந்தார் ஏம்பலம் தொகுதி கோர்காடு கிராமத்தில் சுமார் 100 பரப்பளவில் ஏரி உள்ளது புதுவை மாநிலத்தின் 3 பெரிய ஏரியான கோர்காடு ஏரியில் ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக ஆளுநர் அலுவலகத்தில் புகார் சென்றது அதன் பேரில் ஆளுநர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நெட்டப்பாக்கம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சித ரெட்டி மோகன்குமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் அப்போது அங்கிருந்து அப்பகுதி பெண்கள்
ஆளுநரை முற்றுகையிட்டு புகார் தெரிவித்தனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பின்னர் ஆளுநர் ஏரியின் கொள்ளளவு மற்றும் ஏரி பகுதியில் இருந்து பயன்பெறக்கூடிய கிராமங்கள் பற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவர் முன்வந்து ஆளுநரிடம் கடந்த 2 வருடங்களாக 60 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த ஏரியை சீர் செய்ததாக கூறினர். ஆனால் ஒரு வேலையும் நடைபெறவில்லை என்று புகார் தெரிவித்தார். அப்போது அவரை அங்கிருந்து அதிகாரிகள் தடுத்து நிறுத்த முயன்ற போதும் ஆளுநர் அவரை அழைத்து புகாரை முழுமையாக கேட்டறிந்தார். பின்னர் அவர் கூறுவது போல் 60 லட்சம் ரூபாய்க்கு இங்கு ஒருவேளையும் நடைபெற்றதாக தெரியவில்லை என்றும் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவிட்டார். அதிகாரிகள் தடுத்தும் ஆளுநர் பொதுமக்களிடம் புகார் கேட்டறிந்த நிகழ்வு மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்று பொதுமக்கள் நேரடியாக ஆளுநரிடம் புகார் தெரிவிப்பதால் அதிகாரிகள் கலக்கத்தில் உள்ளனர். புதுவையில் மின் கட்டண உயர்வை வாபஸ் பெறவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்வு குறித்து இந்திய கூட்டணி கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மின் கட்டண உயர்வு மூலம் என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் புதுவை மக்களுக்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும், உடனடியாக மின் கட்டண உயர்வையும் மின்துறை தனியார்மயமாக்கலையும் வாபஸ் பெறவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூறியுள்ள அவர், புதுவை மக்களை கடுமையாக தாக்கியிருக்கின்றார்கள், துரோகம் செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மின்சாரத்துறையை தனியார் மயம் ஆக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை சபாநாயகர் அவர்கள் கூறினார்கள் சட்டமன்றத்தில். மின்சார கட்டண உயர்வை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை அந்த மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் கூறினார்கள். ப்ரீபெய்ட் மீட்டரை பொருத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் சட்டமன்றத்திலே வாக்குறுதியை தந்தார்கள். ஆனால் இந்த 3 வாக்குறுதிகளையும் சட்டமன்றம் முடிந்த உடனேயே 10 நாட்களுக்குள்ளாக மாற்றி செய்திருக்கின்றார்கள். புதுவை மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவதற்கு உண்டான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் புதுவையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அதற்கு தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு மாறாக மக்கள் மீது மின்சார கட்டண உயர்வை அமல்படுத்தியிருக்கின்றார்கள். மிக அதிக அளவில் இந்த கட்டண உயர்வு இருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த தனியார் மயம் ஆக்குவது இல்லை என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை உடனடியாக மக்களிடத்தில் தர வேண்டும். அந்த தனியார் மயம் ஆக்குவது இல்லை என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய வாக்குறுதியை இவர்கள் பெற வேண்டும். அப்படி இருந்தால்தான் மக்களுக்கு அது நிம்மதியை தரும். ஆகவே உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. புதுவை கடலூர் சாலை ஆட்டுப்பட்டி அந்தோனியார் ஆலயம் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை இல்லாததால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலை ஆட்டுப்பட்டி அந்தோனியார் ஆலயம் அருகே பேருந்து நிறுத்தம் உள்ளது. கடலூர் வழியாக செல்வோர் பழைய பேருந்து நிலையத்திற்கு அடுத்தபடியாக இங்கிருந்துதான் பேருந்தில் ஏற வேண்டும். இதனால் ஏராளமான பொதுமக்கள் தினமும் ஆட்டுப்பட்டி அந்தோனியார் ஆலயம் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்திற்காக காத்திருந்து பயணம் மேற்கொள்கின்றனர். ஆனால் இந்த பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை இல்லாததால் பயணிகள் வெயிலில் காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது. வெயில் மட்டுமின்றி மழைக்காலங்களிலும் ஒதுங்குவதற்கு கூட இடமின்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் என ஏராளமானோர் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே இந்த பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை அமைக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின் கட்டண உயர்வை திரும்ப பெறும் வரை இந்திய கூட்டணி தொடர் போராட்டத்தை நடத்தும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வரலாறு காணாத வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், 300 யூனிட் வரை கட்டணமாக 6 ரூபாயும், 300 யூனிட்டுக்கு மேல் 8 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாவார்கள் என்றும், மின் கட்டண உயர்வை திரும்ப பெறும் வரை தொடர் போராட்டத்தை இந்திய கூட்டணி நடத்தும் எனவும், மின்துறை தனியார் மயத்தை கண்டித்தும் ஸ்மார்ட் மின் மீட்டர் திட்டத்தை நிறுத்த கோரியும் போராட்டங்கள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் எனக்கு கடிதம் அனுப்பி மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு புதுச்சேரி மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனக்கு அறிவிப்பு கொடுத்தார். மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எங்களுடைய அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று அவருக்கு நான் பதில் அனுப்பினேன். உத்தேசம் இந்த அரசிடம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்ட சமயத்தில் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் சபாநாயகர் உட்பட மின்சார விநியோகம் தனியாரிடம் ஒப்படைக்கப்படாது என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு சட்டமன்றம் முடிந்த 2 நாட்கள் கழித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மின்சாரத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருவதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று
இந்த அரசு மனு போட்டிருக்கிறது. இதிலிருந்து இது ஒரு தில்லு முள்ளு அரசு, புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கின்ற அரசு, சட்டமன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு என்று தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரி மாநில நகராட்சி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மௌன போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசுவாமி தலைமையில் புதுச்சேரி மாநில நகராட்சி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் 2004 பின் பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரியும், தற்காலிக அந்தஸ்து பெற்ற ஊழியர்களுக்கு அரசு ஆணைப்படி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரியும் மௌன போராட்டம் நடைபெற்றது. விநாயகவேல் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் மின்கட்டண உயர்வை கண்டித்து விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பந்த் போராட்டம் நடத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் செப்டம்பர் 2 போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு தலைமை வகித்து திராவிட முன்னேற்ற கழக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு புதுவையை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு பாடம் கற்றுக்கொள்ளும் என நினைத்தோம். ஆனால் தேர்தல் தோல்வியில் இந்த அரசு பாடம் கற்கவில்லை என்றும், தேர்தலின் போது நிறுத்தி வைக்கப்பட்ட மின் கட்டணத்தை முன்தேதியிட்டு அறிவித்துள்ளனர். இதனால் மக்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் இந்த மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளதாகவும், இதன் பிறகும் மின் கட்டண உயர்வை அரசு ரத்து செய்யாவிட்டால் இந்தியா கூட்டணி கட்சிகள் மீண்டும் ஒன்று கூடி ஆலோசித்து அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் எனவும், விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பந்த் போராட்டம் நடத்துவதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தனியாருக்கு இது தாரை வார்க்கிறது, ஏற்கனவே படிப்படியாக எல்லா வேலையும் செஞ்சுன்னு வந்துட்டாங்க. தனியாருக்கு தாரை வார்க்கிறதுக்கு தனியார் வந்து மின்கட்டணத்தை ஏற்றனா மக்கள்கிட்ட பிரச்சனை வரும். அதனால் இந்த அரசாங்கமே இது ஏற்றி அவங்க கையில் கொடுக்குற முயற்சி எடுத்துக்கிறாங்க. அதை விட வந்து சட்டமன்றத்துலேயும் சரி பொதுவெளியிலையும் சரி தனியார் மயமாக்கப்படாதுன்ற உறுதி அவங்களால் கொடுக்க முடியல. இதுக்கு அடிப்படையாக வந்து ப்ரீபெய்டு மீட்ரு 250 கோடி ரூபாய்க்கு ப்ரீபெய்டு மீட்டரை மாற்றுறதுக்கான முயற்சி எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி அரசாங்கத்தினுடைய செலவில் கடன் வாங்கி இன்றைக்கி வந்து டிரான்ஸ்ஃபார்மரு, ஒயரு, போலு இது போன்ற தளவாட பொருட்கள் எல்லாம் மின்துறையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கம் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தனியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி எடுத்துருக்குது. இதெல்லாம் கண்டித்து தான் இந்த பெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்தில் வந்து இந்த அரசாங்கம் பணிந்து ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி மின் கட்டணத்தை திரும்ப பெறலாம். வருகின்ற விநாயகர் சதுர்த்தி கழித்து நாங்கள் ஒரு பந்த் அறிவிக்கிறதுக்கு இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக முடிவு வச்சிருக்கோம். புதுச்சேரியில் முதல் முறையாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இசை பயிற்சி வழங்குவது குறித்து கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. புதுச்சேரியில் இசை, நடனம், பாடல், கற்சிலைகள் செய்தல் உட்பட கலைகளை கற்றுத்தரும் கல்லூரியாக பாரதியார் பல்கலைக்கூடம் உள்ளது. பாரதியார் பல்கலைக்கூடத்தில் சேர அடிப்படையாக இசை, பாடல், நடனம் தேவையாக உள்ளது. இசை குறித்து மாணவர்கள் அடிப்படை தெரிந்திருக்கும் வகையில் கல்வியோடு இசையையும் பள்ளிகளில் கற்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதற்காக புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் இசைக்குடில் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன்படி முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதன் முதலாக இசைக்குடில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு வயலின், வீணை, கிதார், தம்புரா, அர்முகணம், தபேலா, மிருதங்கம், பறை, கீபோர்டு, ட்ரம்ஸ் உட்பட 50 மேற்பட்ட இசை கருவிகள் வாங்கப்பட்டு மாணவிகளுக்கு இசைக்கல்வி கற்பிக்கப்படுகிறது. வாரம் 2 வகுப்புகள் இசை ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது. இந்த திட்டம் பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இசையுடன் கூடிய கல்வி வழங்கும் திட்டத்தை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் செயல்படுத்த கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முத்தியால்பேட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டையை வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி செயலாளர் பழனிசாமி, இளைஞர் அணி செயலாளர் விக்னேஷ் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6,670 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 880 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.